வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வெட்டி சமையலில் வெஜ் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய் நிறைய போட்டு செஞ்சுருக்குறோம், வேற லெவலில் இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சொல்கிற ஐட்டம் பூரா மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்கங்க, பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கங்க, 2 மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு பொடியை நறுக்கிங்க, 6 வரமிளகாய், பட்டை 2 கிராம்பு ஒரு 6, 2 ஏலக்காய், சோம்பு சிறிதளவு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காய் வந்துங்க பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, நூல்கோல் எல்லாம் பொடியை அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 300 கிராம் காய் அளவு, புதினா சிறிதளவு, வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சலை, பட்டை கிராம்பு, ஒரு ஸ்டார் மொக்கு எண்ணெயில் போட்டு வதங்க விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம், நல்லா வதங்கட்டும். அந்த ராஸ்மல் போகிற அளவு வதங்கணும் பச்சை வாசம். அரிஞ்சு வச்ச 2 தக்காளி சேர்த்துங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க, வணங்கத்தான் சாப்பாடு டேஸ்டாக இருக்கும். புதினா தழை சேர்த்துங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கங்க. மசாலாவிலையும் அந்த பச்சை வாசம் போகணும், போகிற அளவு வதங்குங்க. இப்போ காய், எல்லா காயும் சேர்த்துங்க. காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க. மசாலா நல்லா காயில ஏறும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. காய் ஓரளவு இப்படி கலர் கலர் வெந்துக்கும். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துங்க.
முந்நூறு கிராம் அரிசி ஊற வச்ச அரிசியை சேர்த்துங்க. அரிசி உடையாமல் கலருங்க. அரிசி போட்டாச்சுன்னா உடையாமல் கலரணும். கலரும் போது மசாலா வந்து அரிசி எல்லாமே ஏறிக்கும். முந்நூறு கிராம் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அப்போ தான் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சிரும். பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துங்க. தண்ணி ஊற்றின பிறகு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிங்க. நல்லா கொதி வருது. கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டுருங்க. ரெண்டு சவுண்டு விட்டு இறக்கிங்க. சாப்பாடு அப்போ தான் குழையாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது வந்து சாதா பொன்னி அரிசியில் செஞ்சது. ரெண்டு சவுண்டு விட்டால் போதும். ரெண்டாக 4 வெட்டி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்து வச்சுருங்க. சாப்பாட்டில் அப்படியே அங்கங்கே தூவி கலர் விட்டுருங்க. அந்த பிரியாணியோட ப்ரெட்டை சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தவறு இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். வெரி தேங்க்யூ.